ஹலோ, வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். கஸ்டர்ட் மில்க் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். கஸ்டர்ட் மில்க் ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். 200 ml மில்க், 3 கப் எடுத்திருக்கிறேன். நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்கு கூட 200 ml 1 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் காயிற இந்த டைமில் நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். 20 பாதாம் நல்லா 2-3 மணி நேரம் வார்ம் வாட்டரில் சோக் பண்ணி பீல் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், அதாவது 4 கப் ரேஷியோவுக்கு 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ட்ரிங்கை ரெடி பண்ண போகிறதுனால கஸ்டர்ட் பவுடர் கூடிடக்கூடாது. இது வந்து 1 ஸ்பூன் சியா சீட்ஸ் எடுத்து வார்ம் வாட்டரில் ஊற வச்சிருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இது சைஸில் வந்து டபுள் ஆகிடும். அதுக்கு கூட 3 ஸ்பூன் கற்கண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ லோவில் இருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் வந்து ரொம்ப வத்தி வரணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட ட்ரிங்க் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்காது. கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு 5 to 7 minutes ஆயிடுச்சு. இந்த டைமில் சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் என்னோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றது மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3. நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1 மினிட் அது கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. ஓகே, கற்கண்டு பொடி பண்ணி சேர்த்ததுனால சீக்கிரமாகவே டிசால்வ் ஆகிடும். 1 மினிட்க்கு அப்புறமா டைல்யூட் பண்ணி வச்சுருக்கிற 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. மில்கோட சேர்ந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரே ஒரு பிஞ்ச் ஏலக்காய். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கணும்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஏலக்காய் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பேஸ்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற பாதாம் அதை சேர்த்துடலாம். ஃப்ளேம் நல்ல லோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 to 3 minutes ஸ்டர் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்ம ட்ரிங்காக ரெடி பண்ணும்போது. இப்போ நம்மளோட மில்க் பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். ஓகே, நல்ல ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணியாச்சு. கூடவே ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துருக்கிறேன். அப்போ இன்னும் நல்லா சில்லுன்னு இருக்கும். இதை வந்து சில்லுன்னு சாப்பிட்லாம், நார்மல் டெம்பரேச்சர்லையும் குடிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான கஸ்டர்ட் மில்க் ட்ரிங்க்கை சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். ஓகே, டேஸ்டியான நம்மளோட கஸ்டர்ட் மில்க் சர்விங் கப்புக்கு மாற்றியாச்சு. நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி ரெடியாக இருக்கிற சியா சீட்ஸ் கூடவே சாப்ட் ஆல்மண்ட்ஸ், டேஸ்டியான யம்மியான கஸ்டர்ட் மில்க் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அரேபியன் தமிழ் பொண்ணு அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.